Hi all, very good evening. MC Thamizharasan here from Chennai. I'm very, very sorry for the very late live. So I wanted to have the live crisp. Blogging and websites. Before that, as usual, small intro. I'm MC Thamizharasan from Chennai Event MC, MC Trainer, and founder of Chennai Event MCs. In the live, edukaga pannitirukom appadina 21 day FB live challenge appdi solittu every day nam regular live pannumbodhu nammoda confidence vandu build aagum. Nam vandu content vandu nariya kattukittu vandu pesuvom. Nariya international contacts kedaipom, nariya puttu contacts kedaipom. International contact na aim pannana indha challenge aarambichirundhu or international group la. அதனால வந்து இன்டர்நேஷனல் காண்டாக்ட், அது மட்டும் கூட நம்ம லோக்கல் காண்டாக்ட்ஸ் நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இந்த லைவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எவ்ரிடே வியூவர்ஷிப் வந்து அதிகமாகிட்டு போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும், ரெகுலரா பண்ணும்போது டிசிப்ளின் டெவலப் ஆகும், புது புது கண்டென்ட் கத்துட்டு வந்து பேசுவோம். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கண்டென்ட் வந்து நான் அதுக்கப்புறமா யூஸ் பண்ண முடியும். இப்போ 21 டேஸ் நான் எடுக்கிற லைவ் வந்து எவ்ரிடே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் போகுதுன்னா அதை பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆக்கி வந்து நான் நிறைய வீடியோஸை ஷூட் பண்ண முடியும். ஐ மீன் அதை எடிட் பண்ண முடியும், அதுல இருந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி ஆர்டிகல் யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த லைவ்ல. ஏன் இதை டெய்லி சொல்றோம் அப்படின்னா, இது வந்து இன்ஸ்பயர் இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி யாராவது நீங்க லைவ் ஆரம்பிக்க மாட்டீங்களா, இதை மாதிரி நீங்க லீவரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்லுது. ஸோ எவ்வளவு பேர் இதை யூஸ் பண்ணிக்கீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃபி, ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி, நான் ஒரு வீடியோல ஷேர் பண்ண விஷயம், எஃபி லைவ்ன்ற கான்செப்ட்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சேன். 2 இயர்ஸ் மாதிரி அட்லீஸ்ட் ஐ கேன் சே ஃபேம் லைவ் ஆப் ஒன்று இருக்கு, இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. பெரிஸ்கோப் இருந்து அதெல்லாம் லைவ் ஆப் லைவ் பண்ணியாச்சு. கூகுள் ஹேங் அவுட்ல பண்ணியிருக்கோம், யூடியூப்ல பண்ணியிருக்கோம். எப்பி லைவ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் லைவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்றாங்க, நம்ம பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு தான் யோசிச்சேன். பட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கா பண்ணணும், இல்லை அதுல இருந்து லீவரேஜ் நம்ம எடுக்க முடியும், மற்றவங்க என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால தான் பல நேரத்தில் நான் லைவ் வரல, ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணேன். இந்த 21 டே லைவ் சேலஞ்ச் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்றேன்னா, அந்த லைவ் வீடியோ ஷூட் பண்றோம், இது அழகா எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்னோட மகாராஜா சொல்லி கொடுத்துருந்தாரு. டெய்லி அந்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அது யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன், என்னோட வெப்சைட்ல அப்லோட் பண்றேன். ஸோ இது என்னன்னா, அந்த லைவ் வந்து அந்த பார்ட்டோட முடிஞ்சிடாம ஃபேஸ்புக்கோட முடியாம இன்னும் பல இடத்துக்கு வந்து அது ஷேர் ஆகுது. யூடியூப் போஸ்ட்னா அது மூலமா மற்ற எல்லா சோசியல் மீடியாக்குமே ஷேர் ஆகிடும், லிங்க்டின், டம்ளர், ட்விட்டர், வேற என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஆகும். ஸோ இதை மாதிரி லீவரேஜ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம தாராளமா பண்ணலாம். இந்த லீவரேஜுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டு எடுக்க வேண்டியிருக்கும். அடிக்கடி என் மென்டர் ஆயிட்ட சொல்ற விஷயம், தமிழ் நீ பண்ற விஷயம் ஒரு 100% பண்றேன், அதுக்கு ஒரு 100 ரிசல்ட் வருது அப்படின்னா, நீ ஒரு 110% எக்ஸ்ட்ரா ஒரு 10% நீ ஒரு எஃபர்ட் போட்ட அப்படின்னா தட் வில் கிவ் 200% ரிசல்ட். ஸோ நீ அடிஷனலாக போற அந்த 10% எஃபர்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு 100% ரிசல்ட் கொடுக்கணும்னா ஏன் அந்த 10% ரிசல்ட் போட மாட்டேன்ற அப்படின்னு கேட்பாரு. இது பல நேரத்தில் வந்து என்னை யோசிக்க வச்ச விஷயம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல இடத்துல நான் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வகையில் தான் லைவ் லைவ் ஷூட் பண்ணுறேன். லைவ் பண்ணும்போதே சில நேரத்தில் வந்து 2 கேமில் லைவ் போகிறேன், 2 பேஜில் ஒரே டைமில் லைவ் போகிறேன். சில நேரத்தில் வந்து 4 கேமில் லைவ் போகிறோம், நானும் நந்தியும் ஒன்றா பண்ணும்போது இந்த லைவ் முடிச்சு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறோம், அதை ஷேர் பண்ணுறோம், யூடியூப்ல ஷேர் பண்ணுறோம், அதை ஆர்டிகலாக டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ இது நார்மலாக நான் வந்து வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு லேப்டாப் வச்சுனா ஒரு லைவ் முடிச்சேன்னா முடிச்சுட்டு போகணுமான்னு இருக்கும். அடிஷனல் நான் பண்ணுற விஷயம் என்ன, எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் வைக்கிறேன், அது முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி நான் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா பண்ண அந்த 10% விஷயம் கண்டிப்பாக எனக்கு எக்கச்சக்கமான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நான் ஹானஸ்டாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ விக்கி எம்சி ஃபார் ஜாயினிங். இது ரொம்ப லேட் நைட், நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ரெக்கார்ட் மிஷின் தான் பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். எனிவே ஐ எம் ஹாப்பி தட் பீப்புள் ஆர் ஜாயினிங். ஓகே, ஸ்ட்ரெயிட்அவே கெட்டிங் டு தி டாபிக், பிளாகிங் அண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் ஹவ் இட் கேன் ஹெல்ப் யுவர் பிசினஸ். ஹவ் இட் கேன் ஹெல்ப் யுவர் பிசினஸ் நான் பேச போறேன் இல்லையான்றது தெரியல, பட் வெப்சைட்ஸ் அண்ட் பிளாகிங் பத்தி வந்து கண்டிப்பா பேசணும். எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்துல எல்லாருமே போலதான் நானும் வந்து வெப்சைட் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் until 2012 ஜூலை நான் என்னோட மெட்டர் டாக்டர் மகாசாட்ட டிஸ்கஷன் இருக்கும்போது நான் மீடியா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லும்போது சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், பீங் எ மீடியா பர்சனாலிட்டி நீ வந்து விஷுவல் பர்சன், ஸோ யூ ஹாவ் டு ஷூட் வீடியோஸ், அது வந்து நீ மக்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக உனக்கு யூடியூப் அக்கௌண்ட் இருக்கணும். ரெண்டாவது ஒரு வெப்சைட் இருக்கணும். வெப்சைட் ஏன்னா தட்ஸ் யர் ஹோம் பேஸ் மாதிரி. இப்போ நீங்க எஃபி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், கூகுள் ப்ளஸ் ஆகட்டும், எல்லாமே இன்னொருத்தோட பிளேஸ்ல போய் நீங்க இருக்கிற மாதிரி தான். பட் வென் யூ கிரியேட் வெப்சைட் இட்ஸ் யுவர் ஓன் அசெட், அது உங்களோட ஓன் டெரிட்டரி, உங்களோட சொந்த வீடு மாதிரி அதுல இருக்கு அப்படின்னா வாட் யூ கேன் டூ, அது வந்து நீங்க காலத்துக்கு அது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னால வந்து யாஸ் வீட் கோபார வெப்சைட் இமீடியட்லி வி கிரியேட்டட் வெப்சைட். அண்ட் எனக்கு அப்பவே நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டார், உடனே நான் வீடியோ ஷூட் பண்ண வச்சேன். இட் வாஸ் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் டே,
உடனே அந்த வெப்சைட் கிரியேஷன் பத்தி வீடியோ ஷூட் பண்ண வச்சாரு, எப்படி பிளாகிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு, பிசினஸ் கார்டு எப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு, அந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஜூலை 27, 2012 நினைக்கிறேன். அந்த வெப்சைட் வந்து பிளாகிங் ஸ்டைல் வெப்சைட், வேர்ட் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ற வெப்சைட், நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் வெப்சைட் அப்படின்னும் போது என்னோ கலர் கலராக பயங்கர அட்ராக்டிவா கிளாஸியா நிறைய பேர் பார்த்ததுக்கு அப்புறமா, அதெல்லாம் வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு தான், ஒரு பெரிய ஹை ப்ரொஃபஷனல் இருக்கவங்க தான், ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல நிறைய பே பண்ணவங்க தான் நினைச்சால், எனக்கு அந்த வேர்ட் பிரஸ்ல பிளாகிங் சொல்லி டாக்டர் மாரஜ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 hours தான், இது இவ்வளவு சிம்பிளா அப்படின்னு புரிஞ்சது. அது எவ்வளவு சிம்பிள் அப்படின்னா, நீங்க பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் அப்டேட் பண்ற மாதிரியும், ஒரு இமெயில் பண்ற மாதிரி, ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் நீங்க வெப்சைட், ரெண்டுத்தோட காம்பினேஷன் கூட சொல்ல மாட்டோம், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. So if you are a person who sends email regularly or if you are a person who are updating Facebook posts regularly, website updating or blogging is good for you or easy for you, I can say. So that is my first part of discussion, website and blogging. What is the website? I have talked about many videos in this video. If you want to say it simply, it's your own home base where you can share content. So basically, what is the website? What are the pages? Home page, about page, service, gallery, contact. இதெல்லாம் இருக்கும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது நம்ம பேசிக் பேஜஸ். இதுல என்ன நேம் ஆனாலும் வச்சிருக்கலாம். அதுல ஹோம் பேஜ் அப்படின்னும் போது உங்களை பத்தி யாராவது கேட்கறாங்க, நீங்க ஒரு 2 minutes வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்றது அவங்களோட ஹோம் பேஜ்ல இருக்கணும். அது வீடியோ கண்டென்டா இருக்கலாம், இல்ல பிக்சரா இருக்கலாம், இல்ல டெக்ஸ்டா இருக்கலாம். அபவுட் பேஜ் அப்படின்றது வந்து உங்களை பத்தி கம்ப்ளீட் ஹிஸ்டரி இருக்கணும், நீங்க வந்து படிச்ச ஸ்கூல்ல இருந்து, படிச்ச காலேஜ்ல இருந்து, இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வில் பி ஏபிள் டு கெட் டு நோ மோர் அபவுட் யூ. ஹோம் பேஜ்ல நிறைய கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அபவுட் பேஜ்ல உங்களுக்கு பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவங்க கொடுங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பர்டைஸ், உங்களோட டீம் என்ன, நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட்ல கொடுங்க. சர்வீசஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பிசினஸ். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது அந்த சர்வீசஸ் பேஜ்ல எல்லாம் நீங்க சொல்ல போறீங்க. இப்ப ஐ மீன் இவெண்ட் எம்சி, நான் வந்து இவெண்ட் எம்சி அப்படின்னு சொல்ல போறேன். இவெண்ட் எம்சில என்னென்ன சர்வீசஸ், பர்த்டே பார்ட்டி, கார்பரேட் அவுட்டிங், சங்கீத், வெட்டிங் ரிசப்ஷன், ஆனுவல் டே, அலுமினை மீட், பிரஸ் மீட், ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ண போறேன். அது இல்லாம எம்சி ட்ரைனிங் பண்றேன், எம்சி மேனேஜ்மெண்ட் பண்றேன், மேன் பவர் பண்றேன் அப்படின்னா, யாராவது அந்த சர்வீஸ் ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறமா தான், சர்வீஸ் ஸ்கூல்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓ இதெல்லாம் பண்றேன் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறமா வந்து கேலரி, கேலரின்றதுல நான் என்னெல்லாம் சர்வீசஸ் சொல்லணும், அதுக்கான சப்போர்ட்டிங் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ், என்னோட பாஸ்ட் இவெண்டோட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ, என்னோட போர்ட்ஃபோலியோ போட்டோஷூட்ஸ், இதெல்லாம் கேலரியில் இருக்கணும். என்னோட இவெண்ட் பிக்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து கான்டாக்ட் பேஜ், இதெல்லாம் பார்த்தாச்சு, இந்த 4 பார்த்தாச்சு, என்னோட ஹோம் பார்த்தாச்சு, நான் யாரும் தெரிஞ்சிச்சு, அபவுட்ல பார்த்தாச்சு, நான் பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. சர்வீசஸ் பேஜ் வந்து இதுதான் நான் பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சு. நாலாவது என்னோட கேலரி பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் பார்த்ததுக்கு அப்புறமா, ஓகே தே வாண்ட் கான்டாக்ட் மீ, இவரு நான் அப்ரோச் பண்ண, இவர் புக் பண்ணணும், இல்ல ஃபர்தர் குயரிஸ் கேட்கணும் அப்படின்னா, தட் இஸ் வேர் தி கான்டாக்ட் பேஜ். அங்க என்னென்ன இருக்கணும், என்னோட போன் நம்பர் இருக்கணும், என்னோட இமெயில் அட்ரஸ் இருக்கணும், இஃப் பாசிபிள் அதர் சோசியல் மீடியாவோட லிங்க், பேஸ்புக் லிங்க், லிங்க்டின்னோட லிங்க்ஸ், இதை மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர். அகைன் ஐம் சேயிங், இப்படிதான் இருக்கணும், ஹோம் பேஜ் இருக்கணும், போட்டு சர்வீஸ் ஆன்றது, நீங்க நேம் எப்படினாலும் மாத்தி வச்சுக்கலாம், பட் பேசிக்கா நீங்க கொடுக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாமே இப்படிதான் இருக்கும். இது வெப்சைட். ஓகே, நான் இப்ப நான் சொன்ன இந்த 5 இடத்துலயுமே வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னா, என்ன பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட வந்து சார் நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க பாப்பீங்க, எனக்காக வந்து பாப்பீங்க, பட் நீங்க நாளைக்கு வந்து இதை பாப்பீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெர் இஸ் நோ நீட், அன்லெஸ் தெர் இஸ் நீட், யூ நாட் கம் பேக் டு மை வெப்சைட் அன்சி. உண்மை தான், நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு பாத்துட்டீங்க, நீங்க திரும்ப எதுக்கு நாளைக்கு வந்து வெப்சைட்க்கு. ஸோ என்னோட வெப்சைட் உங்களுக்கு டெய்லி டெய்லி நான் உங்களுக்கு வர வைக்கிறேன்னா, இப்போ வெப்சைட்ல ஏதாவது விஷயங்கள் நான் மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுல நான் என்ன மாற்ற முடியும், ஹோம் அபவுட் சர்வீசஸ் வந்து டெய்லி மாற்ற முடியாது, அது வந்து ஃப்ரீக்வெண்டா எப்பாவது தம்பி அக்கேஷனலா தான் மாற்ற முடியும். மேபி கேலரி வந்து நான் டெய்லி கொஞ்சம் போட்டோஸ் அப்டேட் பண்ணலாம், நான் இவெண்ட் வச்சு, அப்போ கூட எவ்வளவு பேர் வந்து நான் டெய்லி போட்டோஸ் போடணும் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன என்னோட வெப்சைட்குள்ள வர வைக்கணும், அது மூலமா எனக்கு பிசினஸ் நடக்கணும் அப்படின்னா, தட் இஸ் ஆர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் கம்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் பிளாக் அண்ட் பிளாகிங். பிளாக்ன்றது அப்படி என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் ரைட்டிங், சிம்பிளா சொன்ன அப்படின்னா, நீங்க ஆர்டிக்கல் எழுதுறது தான் பிளாகிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வெப்சைட்ல வந்து எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாங்குவேஜ் சொன்ன அப்படின்னா, வெப்சைட் வெப்சைட் அண்ட் பிளாக்ஸ் ரெண்டா பிரிப்பேன். வெப்சைட் இஸ் கம்ப்ளீட்லி போஸ்டிங் அபவுட் மை செல்ஃப், என்ன பத்தி மட்டுமே வெப்சைட். பிளாகிங்ன்றது உங்களுக்காக நான் எழுதுறது, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களை அப்படின்னு சொல்லும்போது, என்னோட ஆடியன்ஸ், வியூவர்ஸ், என்னோட கெஸ்ட், கிளைண்ட், யார் வேணாலும் இருக்கட்டும், என்ன தவிர மற்றவங்க யார் இல்லாமோ அவங்களெல்லாம் உங்களுக்காக இது எழுதப்படுறது தான் பிளாகிங். அதுல வந்து என்னோட இவன்ஸ் பத்தி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பத்தி இருக்கலாம், நான் அதை எழுதி உங்களுக்கு ஷேர் பண்றேன். எக்ஸாம்பிள், யூ ஹாவ் அ கிட், உங்க வீட்டில் ஒரு ஒன் இயர் கிட் இருக்கு, பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. அப்போ வந்து நான் ஒரு ஆர்டிகல் எழுதுறேன் என்னோட வெப்சைட்ல, ஒரு 1 year ஆகிற குழந்தைக்கு வந்து நீங்க எப்படிலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க இதை படிப்பீங்களா இல்லையா? டெஃபினெட்லி ரீட் இட், ஏன்னா உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, ஓகே நம்ம குழந்தைக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க படிப்பீங்க.
பட் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆர்டிகல் உங்களுக்கு கொடுக்காம ஒரு 50% ஆஃப் த ஆர்டிகலோட லிங்க் உங்களுக்கு ஐ மீன் கண்டென்ட் கொடுத்துட்டு ஃபுல் ஆர்டிகல் டு ரீட் ஃபுல் ஆர்டிகல் கிளிக் திஸ் லிங்க் சொல்லி என்னோட வெப்சைட் பிளாக் போஸ்ட் லிங்க் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த 50% படிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபர்தர் லிங்க் கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட் நீங்க வருவீங்க. ஸோ திஸ் இஸ் வே ஐ பிரிங் இன் எ பர்சன் டு மை வெப்சைட். இன்னைக்கு முடிஞ்சிச்சு, நாளைக்கு நான் ஒன் மோர் ஆர்டிகல் எழுதுறேன். நேற்று வந்து நீங்க வந்து பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம்னு பாத்தீங்க, அதே மாதிரி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இல்லைன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போக முடியும், அப்படி உங்க குழந்தையோட பர்த்டே நீங்க கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆர்டிகல் எழுதி அதை பத்தி எழுதியிருக்கேன். அகைன் ஐம் ஷேரிங் திஸ் வித் தி சேம் பர்சன். அவர் இன்னைக்கு படிப்பார் அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி வில் ரீட், பிகாஸ் ஹி ஹஸ் எ சைல்ட், ஹி ஹஸ் எ பேபி இன் ஹிஸ் ஹவுஸ். அந்த பர்த்டே பார்ட்டிகுலர் ஆர்டிகல் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட ஆடியன்ஸ்க்கு என்ன விஷயம் தேவை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்க வந்து எழுதி நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க அதை படிப்பாங்க, உங்க வெப்சைட் குள்ள வருவாங்க. இப்போ அதுல ஒரு ப்ரொபோஷன் இருக்கு, ஐ மீன் ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்ல கன்வர்ஷன் ரேஷியோன்னு சொல்லலாம். நான் ஒரு 100 பேருக்கு அந்த மெசேஜ் அனுப்புறேன், இல்ல 100 பேர் ஃபேஸ்புக்ல அந்த மெசேஜை பாக்குறாங்கன்னா அது ஒரு 10 பேர் தான் அந்த 50% ஆர்டிகல் படிச்சுட்டு மிச்ச லிங்க் வந்து கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு வராங்க, ஒரு 10 பீப்புள் தான் இருப்பாங்க. 10 பேர் வெப்சைட் குள்ள வராங்க, அந்த 10 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து கம்ப்ளீட்டா படிச்சுட்டு ஒரு ஃபுல்லா பெனிஃபிட் ஆகிறவங்க இருப்பாங்க. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 10% கன்வர்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க வெப்சைட் குள்ள வந்து ஒரு 10 பேர் வராங்கன்னா அதுல ஒருத்தர் தான் கம்ப்ளீட்டா படிச்சு பெனிஃபிட் ஆகிட்டு போறாங்க. அதே மாதிரி வெப்சைட் குள்ள ஒரு 10 பேர் கம்ப்ளீட்டா படிக்கிறாங்கன்னா என்ன ஆகும்னா அதுல ஒரு 9 பேர் வந்து படிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. இன்னும் யாராவது ஒருத்தருக்கா இருக்கு தெரியுமா, அவங்களோட வெப்சைட் வந்து சுத்தி பார்ப்பாரு, இப்ப யாரு எதுக்காக இதெல்லாம் எழுதுறா என்ன விஷயங்கள் வேற இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கதான் உங்களுக்கான பிசினஸ்க்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகும். ஸோ உங்க வெப்சைட்ல வர நீங்க ஆர்டிகல் எழுதினீங்கன்னா அதை படிக்கிற எல்லாருமே உங்க கஸ்டமர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க வெப்சைட் குள்ள யாராவது வராங்கன்னா வர எல்லாருமே கஸ்டமர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு கன்வர்ஷன் 10% மைனஸ் பண்ணீங்கன்னா ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு உங்க ஆர்டிகல் ரீச் ஆச்சுன்னா அது வந்து ஒரு கஸ்டமர் வருவாங்க. அப்படின்னா ஒரு ஆன்லைன்ல நாட் தி எக்ஸாக்ட் ஃபிகர், ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எஸ்டிமேட் ஃபிகர், எஸ்டிமேட்டட் ஃபிகர். அந்த வகையில வந்து நீங்க வந்து இவ்வளவு பேர் ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கஸ்டமர் வருவாங்கன்னு தெரியும். இதுதான் நான் வந்து என்னோட மென்டர் டாக்டர் மாஜா டீப் டைவ் இன் மேஜிக் நம்பர் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிப்பேன், யூடியூப்ல நீங்க பாக்கலாம். அது இருந்ததுனா இல்ல யூ கேன் காண்டாக்ட் இம் இன் பர்சன், யூ வில் ஷேர் வித் யூ தி லிங்க்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு வெப்சைட் அப்படின்னா அகைன் ரீட்ரீட் பண்றதுனா வெப்சைட்னா என்ன பத்தி மட்டும் எழுதுது, அதை நான் திரும்ப திரும்ப சொன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. பிளாகிங் என்ற இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நான் எழுதி ஷேர் பண்றேன் அப்படின்னும் போது எவ்ரிடே அவங்க என்னோட வெப்சைட் குள்ள வரவேற்க முடியும். வரதுல ஒரு 10% பீப்பிள் வந்து என் வெப்சைட்டை சுத்தி பார்த்துட்டு அதுல வந்து வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல என்ன வேற எங்கேயா யூஸ் பண்ண முடியுமா, இல்ல மியூச்சுவல் பெனிஃபிஷியலா இருக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் பிளாகிங்கோட ஒரு முக்கியமான விஷயம். இது நீங்க ஆர்டிகளை ஷேர் பண்ணி அது மூலமா அவங்க வர்றது. இது மட்டும் இல்லாம எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க, யாரோ கூகுள்ல தேடுறாங்க ஒரு ஆர்டிகளை பத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே பார்ட்டி ஆங்கர், பர்த்டே பார்ட்டி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தேடுறாங்கன்னா அப்ப நீங்க பர்த்டே பார்ட்டி பத்தி நிறைய ஆர்டிகல் எழுதிங்கன்னா உங்களோட வெப்சைட் ரேங்கிங்ல வரும். உங்க வெப்சைட் ரேங்கிங்ல வருது அப்படின்னு போது அவங்க வெப்சைட் குள்ள வராங்கன்னா தேர் ஆர் மோர் சான்சஸ் தே மே கிவ் தி ஆர்டர் டு யூ. அதாவது ஒருத்தர் இதை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதிருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க, போட்டோஸ் வீடியோஸ் போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க. இல்ல எதுவுமே இல்ல ஒரு வெப்சைட் பிளாங்கா வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்கோர்ஸ் டெஃபினெட்லி த பர்சன் ஹூ ஹேஸ் மோர் கண்டென்ட் அந்த வெப்சைட், ஹூ ஹேஸ் மோர் பிக்சர்ஸ் வீடியோஸ் அங்கதான் ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து ஆர்டர் கிடைக்க சான்ஸ் நிறைய, எல்லாமே 100% கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன். சான்சஸ் ஆர் மோர் ஃபார் தம் டு கெட் தி ஆர்டர். ஸோ அந்த வகையில் இஃப் யூ வாண்ட் டு கேப்சர் தி மார்க்கெட், இஃப் யூ வாண்ட் டு கெட் நியூ மார்க்கெட், இஃப் யூ வாண்ட் டு அட்ராக்ட் தி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் அப்படின்னா பிளாகிங் ஆரம்பிங்க. இது வந்து மார்க்கெட் அட்ராக்ஷனுக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் பொசிஷனை வந்து கிரியேட் பண்ணும். உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கோ இல்லையோ உங்களோட ஆர்டிகல்ஸ் படிக்க படிக்க ஓகே இவ்வளவு விஷயங்கள் இது எழுதுறாரு, இவருக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு, கண்டிப்பா யூ பீன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பொசிஷன்ல வந்து வைப்பாங்க மக்கள். அவங்களுக்கு எப்போ அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஹெல்ப் தேவையோ இல்ல வந்து ஒரு பிசினஸ் நடக்கணுமோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் கான்டாக்ட் வந்து நீங்களா தான் இருப்பீங்க, அவங்களோட மைண்ட்ல நீங்க தான் இருப்பீங்க. மேபி நான் மார்க்கெட்டிங் பண்ணும்போதோ இல்ல என்னோட வீடியோஸ் போட்டோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் திட்டி இருக்கலாம், என்ன இவனுக்கு இதே வேலை எப்போ பார்த்தா இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு. பட் அப்படிப்பட்டவங்களே எவ்வளவு பேர் வந்து அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் தவிர அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஆகும்போது அவங்களோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் இரிட்டேஷன் ஆகும், ஏன்னா தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக் எசன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். பட் அவங்களுக்கு ரியல் நீட் இருக்குன்னு போது யார் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் அவங்களோட மைண்ட்ல இருப்பாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான ஒன்று. ஸோ இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா என்ன வெப்சைட் இருந்தாங்கன்னா வெப்சைட்ல பேசிக்லி ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், உங்களோட சர்வீஸ் பேஜ், கேலரி, உங்க கான்டாக்ட் பேஜ் இதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷன் நிறைய பேருக்கு இருக்க டவுட், பிளாக்னா அகைன் நான் வெப்சைட்னா என்ன ஒன்று நினைச்ச மாதிரி பிளாக்னா என்ன ஒன்று நினைச்சிருக்காங்க, நான் தனியா வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் நிறைய ஃப்ரீ பிளாக்ஸ் இருக்கு, வேர்ட்பிரஸ்ல இருக்கு, கூகுள்ல இருக்கு, blogspot.com இருக்கு. பட் இதெல்லாம் ஃப்ரீ பிளாக்ஸ், ஃப்ரீ பிளாக்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, அந்த எஸ்இஓல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ ஃபார் யுவர் ஓன் டொமைன். டொமைன் அப்படின்னு உங்க நேம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வந்து சென்னை eventmcees.com என்னுடைய கம்பெனி வெப்சைட், என்னுடைய இண்டிவிஜுவல் வெப்சைட் mctamil.com, vijaytamilasan.com, இது எல்லாமே என்னுடைய ஓன் அசர். இதுவே நான் பிளாக் ஸ்பாட்ல போறேன்னா blogspot.vijaytamilasan.com இல்ல vijaytamilasan.blogspot.com வரும், அங்க நான் வந்து இன்னொருத்தவங்களோட சப்த மைண்ட்ல இருக்கேன் நானு. ஸோ மேக்ஸிமம் அவங்களோட எஸ்சி ஒர்க் ஆகும், எனக்கு எந்த அளவுக்கு எஸ்சி ஒர்க் ஆகும்னு தெரியாது.
ரெண்டாவது எனி டைம் என்னோட வெப்சைட் வந்து அவங்க ஸ்கிராப் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. நீங்க ஃப்ரீ வெப்சைட்ல இருக்கும்போது என்ன குவெஸ்டன்ஸ் நீங்க பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ ஃபார், நீங்க வந்து லாங் ரன்ல போனோம் கமர்ஷியலைஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ ஃபார் பெய்டு வெப்சைட். அதுல இன்னும் நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் இருக்கு. ஹோஸ்டிங் இருக்கு, வெப்சைட் டொமைன்ன்றது நேம் மட்டும் பாக் பண்ணுது, ஹோஸ்டிங்ன்றது அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுல கொடுக்குற ஸ்பேஸ், அதுல போய் நீங்க அப்டேட் பண்ற கண்டென்ட்கான விஷயங்கள். இதை பத்தி இன்னும் டெக்னிக்கலா டீடைல்ஸ் ஏதாவது தெரியணும் இல்ல உங்களுக்கு வெப்சைட்ஸ் தேவை அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9840003813. நான் வெப்சைட் பண்ணி கொடுக்கறது கிடையாது. I was doing a couple of years back under the guidance of my mentor Dr. Maharaja. But ipothika the whole level chirko, but still atha venu if they are really serious about it appadina maybe we can guide them, we can put them to the right person where they get the right website. Website padradhukku evlo per irukranga, ana the website performing website aagum. Neenga vandu or 5000 or 2000 kudutha pandringa appadina adhilum ungalku result kedaikum, either business or illa branding or illa viewers or kedaikum. Appo adukketha mari websites adhula vandu WordPress is one of the great platforms where it has been inviting lot of, it has been pulling a lot of business because of this blogging platform and blogging too. So blogging la vandhi article mattum dhaan eduka mudiyum, article kire neri perundhu neenga eduthukku romba neram aagum la solringa illa enala english la romba neram neri eduka mudiyadhu. Shoot it as a video, take it as an image picture adhula mudiyum share pannu. So adhu illama blogging dhaan, ungala blog indra edathula neenga vandhu enala content add pandringa, or article or video or illa image or everything comes under blog category. பிளாக் பண்ணிட்டு நீங்க அதை வந்து நீங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் ரீச் ஆகும், நிறைய பேர் உங்க வெப்சைட் குள்ள வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆனாலே அது ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் திங் அபவுட் பிளாகிங் அண்ட் வெப்சைட். ரொம்ப ரொம்ப பேசிக்கா லேமன் லாங்குவேஜ் நான் பேசியிருக்கேன், இல்ல ஏதாவது ரொம்ப டெக்னிக்கலான டவுட்ஸ் இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சோம், இல்ல இன்னும் கொஞ்சம் இதை பேசிக்கலாம், இல்ல இது மாதிரி விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க இந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ கெட் பேக் டு யூ டுமாரோ வித் எட் அனதர் லைவ். தேங்க்யூ, குட் நைட், ஸ்டே பிளஸ்ட்.